கிரகத்தின் தசாபரன்களை எடுக்கும் போது அது நீச்சனுடைய வீடாகவே அது செயல்படும் நீச்சனுடைய என்பது சாரமே ஒரே இந்த கொலவலா எல்லாம் வேண்டாம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்வதால் இந்த துறையில் நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறீங்க என்ன பர்ஃபெக்ட் நான் அந்த அந்த துறையில இந்த அதிகாரியா இருக்கிறேன் மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு இது ஆன்லைன் கிளாஸாக நேரடி வகுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சரி இன்றைக்கு தலைப்பு பரிவர்த்தனையும் தசாபுக்தியும்னு நினைக்கிறேன் பரிவர்த்தனையும் தசாபுக்தியும் பரிவர்த்தனையும் தசாபுக்தியும் அப்படிங்கிறத இன்றைக்கு இதாக ஆன்லைன் வகுப்பாக அது கூட சேர்ந்து வேறு விதமான அந்த நீச்ச பரிவர்த்தனை வீடு கொடுத்தவன் இது போன்ற அத்தனை அமைப்புகளையும் இணைத்து இன்றைக்கு பார்த்து விடலாம் சரி பரிவர்த்தனையும் பரிவர்த்தனை மட்டும் இல்லை மத்த அமைப்பலையும் சொல்றேன் பரிவர்த்தனை வர்க்கோத்தமும் வர்க்கோத்தமெல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லைன்ட்டேன் சரி இந்த நிலைகள்ல சுக்கரனுடைய இந்த இடத்துல நீங்க சொல்றீங்களே ஐயா பரிவர்த்தனை அடைஞ்சிருச்சு பரிவர்த்தனை அடைந்த கிரகம் ஆட்சி பலம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இங்கே இந்த பரிவர்த்தனை அடைந்த அமைப்பு செவ்வாய் ராகு புதனுக்கு செல்லாது நீச்சனுடைய வீட்டில் இருக்கின்ற அமைப்பாகத்தான் அந்த தசையில் அது முதல் பலவீனம் செவ்வா தசையும் ராகுதையும் நீச்சனுடைய வீட்டில் செவ்வாய் ராகுதசை வராது ஆனா மேக்சிமம் செவ்வா தசை வரும் ஒருவேளை இவர் இந்த இடத்துல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இறுதியில் ராகுதசை வரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம் ரேவதியுடைய கடைசி பாதம் வச்சுக்கிட்டால் கூட பத்து வயசில் பத்து வயசில் தசை முடிந்து பதினேழு வயதில் கேது முடிந்து முப்பத்தி ஏழு வயதில் சுக்கரன் முடிந்து நாற்பத்தி மூன்று வயதில் சந்திரன் சூரியன் முடிந்து ஐம்பத்தி மூன்று வயதில் சந்திரன் முடிந்து ஐம்பத்தி மூணு அறுபது வயசில் செவ்வாதசை ஆரம்பிக்கும் செவ்வாதசையும் ராகுதசையும் ஐம்பது அறுபது வயசுக்கு பிற பிறகு வரும் இப்போ இந்த இடத்துல செவ்வாயும் ராகுவும் நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர பரிவர்த்தனையாகி சந்திர அதியோகத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது தசாபக்தியின் சூட்சமம் அதே நேரத்தில் இந்த ஜாதகருக்கு சுக்கிர தசை வரும் இங்கே சுக்கிர நீச்சமாக இருக்கிறார் ஆனால் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பரிவர்த்தனை அடைந்த சுக்கரன் காரக அமைப்புகளை நன்றாக பரிவர்த்தனை அடைந்த கிரகம் காரக வலு இழக்காது பரிவர்த்தனை அடைந்த கிரகம் காரக வலுவை பெறும் அதை போலவே சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் ஆதிபத்திய வலுவையும் பெறுவார் இந்த இடத்துல சந்திர அதியோகம் இல்லை ஆதிபத்திய வலு இழந்து விட்டார் இங்கே குரு இருந்தார் ஆதிபத்திய வலுவும் அடைந்து விட்டார் இங்க குருவின் பார்வை சந்திர அதியோகம் சுபருடைய பார்வை குரு சரி இருந்த இப்போ இப்போ இப்படி தூக்கிடுறேன் லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதியை சுக்கரன் பார்த்து இது ஒரு மாடல் ஜாதகம் தான் சனி எங்க போடலாம் சனியை நீச்சனா போடலாமா லக்னத்தை பார்த்து லக்னாதிபதியை சுக்கரன் பார்த்து நல்ல ஜாதகம் இந்த இடத்துல சுக்கரதை வரும் குரு பார்ப்பதால் பரிவர்த்தனை அடைந்த கிரகம் ஆதிபத்திய வலுவை அடையவில்லை இது இந்த பரிவர்த்தனை அமைப்பில் காரக அமைப்பை மட்டுமே பெறுகிறது ஆனால் சார பரிவர்த்தனை பார்க்க வேண்டாமா சாரமே இல்லை பரிவர்த்தனைன்றது என்ன சார பரிவர்த்தனை என்பது இல்லவே இல்லை கோட்சாரத்தில் மட்டுமே அந்த சார பரிவர்த்தனை செயல்படும் சார பரிவ சாரமே இல்லை அப்படிங்கிற சொல்லதை விட்டு சார பரிவர்த்தனைக்கு எங்கே வரீங்க சாரமே இல்லைன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன் தெல்ல தெளிவாக முடிச்சிட்டேன் இந்த வளவலா குளவலா எல்லாம் வேண்டாம் ஐயா சாரப்படி கணித சார அமைப்பின்படி கேபி ப கேபி கே கேபி கேஎஸ்கே ஐயா அவர்களுடைய கேபி சிஸ்டம்லாம் இருக்கே சுத்தம் வேலைக்கேவர் பலன்லாம் வராது சாஃப்ட்வேருக்கு வேணால் சும்மா வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த பலன் அங்கே குறிகாட்டினால் இங்கே குறிகாட்டினால் கேபி சிஸ்டத்தையும் படித்தவன் என்கின்ற முறையில் சொல்லி விடுகிறேன் எல்லாமே வந்து இங்கே நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ கிரக ஆதிபத்திய தான் இருக்கின்றனவே தவிர கண்டிப்பாக சாரப சாரம் என்பதே இல்லை என்கின்ற போது சார பரிவர்த்தனை என்பது இங்கே இங்கே வருகிறது சார பரிவர்த்தனை என்பது கோச்சார ரீதியாக சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி அமர்ந்திருக்கிறதா சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறாரா என்பது போன்ற சார பரிவர்த்தனை அமைப்புகளை கோச்சாரத்திற்குள் கொண்டு வந்து பலன் பார்க்கலாம் ஆகவே சார பரிவர்த்தனை இங்கே சாரமே இல்லை என்கின்ற அமைப்பில் சார பரிவர்த்தனை என்பது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சரி ராகுதசை சூரிய புக்தி சந்திர அந்தரத்தில் தந்தை கவனம்னு சொன்னேன் ராகுதசை சூரிய புக்தி சந்திர அந்தரம் அப்பா கவனம்னு சொன்னேன் ஏ கன்னியனமாக இருலாலக்கணமாக இருந்தால் எட்டில் ராகு கன்னியா லக்னமாக இருந்தால் ஒன்பதில் ராகு சூரியன் சனி சேர்க்கை இந்த இடத்துல சூரியன் சனி சேர்க்கை ஆக சூரியன் முழுக்க முழுக்க பலவீனம் ஆகிவிட்டார் முழுக்க முழுக்க பலவீனம் ஆகிவிட்ட நிலையில உயிர்காரகத்துவம் ராகு திசை இரண்டு வயதிற்கு பிறகு ஆரம்பிக்கிறது ஒன்னே முக்கால் வயசுக்கு பிறகு ஆரம்பிக்கிறது இவர் சொன்ன காலத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்தையும் பாதித்து ஒன்பதாம் இடத்தையும் பாதித்து ஒன்பதாம் இடத்தையும் பாதித்து உயிர்காரகமாகிய சூரியனையும் சனியும் பாதித்ததால் ராகு பிறக்கும் பொழுது இவருக்கு தகப்பன் இருக்கக்கூடாது என்பது விதி துலாலக்கணமாக இருந்தால் தப்பா அப்பா இறந்திருக்க மாட்டார் கன்னியா லக்கணமாக அப்பா இருந்துட்டார் கன்ஃபார்ம் நீங்கள் நாலு இருபத்தி ஐந்துக்கு நாலு இருபத்தி ஐந்து நேரத்தில் பிறந்திருக்கக்கூடும் அப்படின்னு மெதுவாக அப்படியே அந்த அந்த டைமை நெருங்கி வருகிறேன் நான் அப்புறம் இன்னும் ஒன்று கேட்குறாரு ஐயா நான் அரசாங்கத்தில் அதிகாரியாக இருக்கிறேன் உடனே நான் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன் அரசாங்கத்தில் நீங்கள் இவராக இருக்க முடியாது இவராக இருப்பீர்கள் சில நேரங்களில் ரொம்ப பிரைவசி சொல்ல முடியாது அரசாங்கத்தில் நீங்கள் இருந்தால் கன்னியா அடிப்படையில் இவராக இருக்க முடியாது ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்வதால் இந்த துறையில் நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறீங்க என்ன பர்ஃபெக்ட் நான் அந்த அந்த துறையில இந்த அதிகாரியா இருக்கிறேன் ஆக கும்பத்தில் சனி இருக்க மகரத்தில் சனி இருக்க இயல்பாக இருந்து பாவத்துவமாக இருந்து பிறந்தவர்கள் ஜோதிடர்கிட்ட வரும்போது எப்படி கேட்பாங்கன்னா எனக்கு என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு கேட்பாங்க அது எப்படிப்பட்ட ஒரு தன்மை அப்படின்னு சொன்னா டாக்டர்கிட்ட போய் உக்காந்துக்கிட்டு டாக்டர் எனக்கு வயிறு வலிக்குதா தலை வலிக்குதா கால் வலிக்குதான்னு கண்டுபிடிங்கன்னு கையை நீட்டுறது டாக்டர் எரிச்சலவார் யோ எனக்கு இதெல்லாம் நேரம் இல்லை உனக்கு என்ன வலிக்குதுன்னு சொல்லு அதுக்கான மருந்தை தரேன் வார் லக்னத்தோடு ராசியோடு சனி சம்பந்தப்பட்டவர்கள் சனி பாவத்துவமாக இருக்க சம்பந்தப்பட்டவர்கள் மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே ஜோதிடரை பரிசோதிப்பார்கள் அவங்களுக்கு என்ன ஜோசியம் சொன்னீங்கனாலும் அவங்க திருப்தி விட மாட்டாங்க ஐயா சனி லக்னத்துடன் தொடர்பு கொண்டவுடன் தாங்களுக்கு கூடிய அனுபவம் எனக்கு இருக்குதுங்க ராதாகிருஷ்ணன் ஆமாம் சனி லக்னத்தோடு தொடர்பு கொண்டவன் லக்னமே சனியாக மாறியவன் லக்னத்தில் சனி இருப்பவன் மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவனுக்கு ஜோதிடம் என்ன சொன்னாலும் திருப்தி வராது இல்லை வாழ்க்கையில் எதுலையுமே அவனுக்கு திருப்தி வராது எதுனா ஜோசியத்தை மட்டும் கொண்டு கொடுக்கறது வாழ்க்கையில் எதையிலையுமே சந்தேகம் எதிலையுமே நம்பிக்கை இல்லாதால் இதை ஜூதிக்கி நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா அப்புறம் நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க ஏன் என்கின்ற கேள்வி ஏன் நான் ஒரு சிம்பிள் உதாரணம்லாம் லாஜிக்கெலாம் சொல்லியிருக்கிறேன் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது சார் என்ன சார் சவுக்கியமா ஒருத்தரை பார்க்குறீங்க சார் சௌக்கியங்களா அப்படின்னு நீங்கள் இயல்பாக கேட்பீங்க சார் சௌக்கியமா அப்படின்னு இயல்பாக நீங்கள் கேட்கும்போது ஏன் நேற்று யாருன்னா என்னை ஆஸ்பத்திரியில் பார்த்தா சொன்னாங்களா ஒன்று வந்துட்டாரியா சவுக்கியம்மா கேட்குறதுக்கு அப்படின்னு ஒருத்தர் திருப்பி கேட்டார்னா என்ன பண்ணுவீங்க இந்த படுபாவியை போய் நின்னையாக நான் கேட்டேன் சௌக்கியமானு தானே கேட்டேன் இந்த ஏன் நேற்று யாருன்னா என்ன ஆஸ்பத்திரியில் ஏன் அப்படின்னு கேட்குறமே மகர கும்பலக்னம் அல்லது லக்னத்தில் சனி இருக்க பிறந்தவன் லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்ட பிறந்தவன் இவ்வளோதாங்க லக்னத்தில் சனி மகர லக்னம் அதை விட குறைஞ்சது ஏன்னா சரம்ன்றதுனால அதுலேயும் பாபத்துவமாக இருக்கிற சனி யாரையுமே எதையுமே நம்ப மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப மாட்டாங்க அவங்களையும் நம்ப மாட்டாங்க அப்புறம் எப்படி அடுத்தவங்களுக்கு தானே நம்புவாங்க ஜோசியம்ன்றது ஒரு இதுக்கு தான் என்ன ஜோசியத்தை மட்டும்தான் நம்புவாங்களான்னு கிடையாது ட்ரெயின் சரியான நேரத்தில் கிளம்பிடுமா பஸ்ஸு சரியான நேரத்தில் கிளம்பிடுமா பிளேட்டில் போகும்போதே திடீர்னு இந்த பிளேட்டு கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே ஃபேனு கீழே விழுந்துடுமா பயம் 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 சந்தேகம் 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 சனி என்கின்ற ஒரு சனியன் லக்னத்தோடு ராசியோடு தொடர்பு கொண்டு சனியனின் லக்னம் ராசியாகிறது அப்படித்தேன் இந்த இடத்துல நீச்ச பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட இது ரெண்டு நீச்ச பரிவர்த்தனை இப்போ வந்து கடக லக்னம்னே வச்சுக்குவோம் லக்னாதிபதி நீச்சம் சந்திரனும் செவ்வாயும் இந்த இடத்துல சந்திரன் இந்த இடத்துல இருக்கிறனால சூரிய சந்திர திசைகள் வரும் ஒருவேளை புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல சந்திர திசை எப்படிப்பட்ட நன்மைகளை தரும் என்பதற்கு நீச்ச சந்திரதசையும் சந்திர திசையும் செவ்வாயிசையும் பதினேழு வருஷங்க இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை அடைந்ததால் மட்டும் இந்த இடத்துல கேட்டை நட்சத்திரம் கேட்டை ஒரு எட்டு வருஷம்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் பாதத்தில் பறந்துருக்கிறாரு கேட்டைக்கு அப்புறம் அதாவது புதன் தசை எட்டு வருஷம் கேதசை பதினஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரதசை முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சூரிய தசை நாற்பத்தி ஓரு வயசு வரைக்கும் நாற்பத்தி ஓரு வயதிலிருந்து ஐம்பத்தி எட்டு வயது வரைக்கும் ஐம்பத்தி எட்டு வயது வரைக்கும் பதினேழு வருஷம் சந்திர செவ்வாய் தசை மிக முக்கியமாக லக்னாதிபதி மற்றும் யோகாதிபதியோட திசை இந்த லக்னாதிபதி இது பரிவர்த்தனை மாணவர்களே கேள்விக்கு தயாராகுங்க இது மிக முக்கியமான ஒன்று இதை 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 சொல்லி கொடுத்து இது மிக முக்கியமான ஒன்று பிளாங்காக போட்டுட்டேன் எந்த கிரக அமைப்பையும் போடலை மாணவர்களே கேள்வியெல்லாம் டைப் பண்ணாதீங்க இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் லக்னம் போட்டுட்டேன் சுருக்கமாக கேட்பேன் ஆனால் விரிவாக பதில் சொல்லணும் தெளிவாக பதில் சொல்லணும் உங்களை சோதிக்கிறேன் கடக லக்னம் லக்னம் போட்டேன் லக்னாதிபதி நீச்சம் ஆனா நீச்சனாகி பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் பரிவர்த்தனை என்பது என்ன என்பதை தெளிவாக விளக்கி இருக்கிறேன் இவர்கள் புதன் கேட்டை நட்சத்திரத்துல இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறான்னு வச்சு புதன் தசை எட்டு வயசு கே கேதசை பதினஞ்சு வயசு சுக்கரதசை முப்பத்தஞ்சு வயசு சூரியதசை நாற்பத்தோரு வயசு ஆக நாற்பத்தோரு வயசுலேருந்து இருந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் பதினேழு வருஷம் மிக முக்கியமான சந்திர செவ்வாய் தசைகள் வரப்போகுது இவருடைய சந்திர செவ்வாய் தசைகள் எப்படி இருக்கும் இவர் யார் இவர் யார் ஐயா உங்க பதில் எப்படி போகணும் ஐயா சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனையாக இருந்தாலும் இந்த சந்திரன் திக்பலத்திற்கு பக்கத்துல இந்த ஒருத்தர் கொடுத்திருந்தார் பரவாயில்ல சுந்தரராஜன் கிருஷ்ணா இது என்ன சண்முகவேலு ஒளிபுருந்திய சந்திரன் என்றால் ஒன்று ஐந்து பத்து ஆதிபத்திய காரகத்துவம் சுரண்டை கரெக்டு ஒளிபுருந்திய சந்திரன் என்றால் ஒன்று ஐந்து பத்து ஆதிபத்திய காரகத்துவம் நல்லா இருக்கு அதைத்தானையா சொல்ல வரேன் இதானா சொல்லணும் திக்பலம் பரவாயில்ல பக்கத்துல வந்தீங்க ஐயா திக் அவர் இருந்த இருக்கனாலையும் அமாவாசை ஒளிச்சந்திரனாக இருக்கிறதுனாலையும் இந்த இடத்துல செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனாலையும் ஒருவேளை அமாவாசை சந்திரனாக இருந்தால் லக்னம் பாதிக்கப்பட்டு ஆனால் ஆதிபத்தியம் பாதிக்கப்பட்டாலும் காரகங்கள் நல்லா இல்லையா ஒருவேளை குரு இங்கே செவ்வாயை பார்த்துருந்தா ஒருவேளை குரு இங்கே செவ்வாயை பார்த்துருந்தா ஒருவேளை குரு செவ்வாய் இங்கே பார்த்துருந்தா அல்லது வேறு ஏதேனும் ஒரு அமைப்புகளில் மற்ற கிரகத்தின் அமைப்புகளில் இந்த இருவரும் தன்னுடைய சுபத்துவ பாபத்துவத்திற்கு ஏற் இப்ப பலன்களை தருவார்கள் எந்த இடத்துல சொல்லி கொடுத்துருக்கிறேன் சந்திரன் இங்கே நிச்சமானாலும் அவருடைய சுபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப இதை ஒரு ஜாதகம் வந்துட்டான் முதல்ல சந்திரதசை செவ்வாதசை நாற்பத்தோரு வயசுல வந்துட்டான் கடகலக்கணக்காரு சந்திரன் நிச்சம் செவ்வாய் நிச்சம் அடுத்து எங்க பாயிண்ட்டுக்கு போவ நீ சந்திரன் எவ்வாறு இருக்கிறார் செவ்வாய் எவ்வாறு இருக்க பரிவர்த்தனை தான் நான் போட்டு காட்டிட்டேன்ல இதை அடுத்த பாயிண்ட் தசாபக்தி பலன் அறிவதற்கு எங்கே போக வேண்டும் அந்த சந்திரன் எவ்வாறு இருக்கிறார் அந்த செவ்வாய் எவ்வாறு இருக்கிறார் சனி பார்க்கிறார் சர்வநாசம் இந்த குரு சனி பார்வை பார்வையில்லை இந்த கெட்டது குடி இந்த சனி சந்திரனையும் பார்க்கிறார் அமாவாசை சந்திரன் அடுத்த பார்வை எங்க போகணும் சந்திரனையும் செவ்வாயும் பார்க்கறதுக்கு கணிப்பதற்கு எங்கே போக வேண்டும் எல்லாத்தையும் போட்டுட்டேன் நாப்பத்தோரு வயசுல இருந்து ஐம்பத்தி வயசு வரைக்கும் சந்திரதசை செவ்வாத வரப்போகுது சந்திரன் சொல்லிட்டேன் சந்திரன் நீச்சம்னு நானே சொல்லிட்டேன் சந்திரன் பரிவர்த்தனை நானே சொல்லிட்டேன் கனி சந்திர செவ்வாதசைகள் எப்படி இருக்க போதுன்னு கணின்னு சொல்லிட்டேன் கரெக்டா எங்க போகணும் சந்திரன் ஒளியோடு இருக்கிறாரா சந்திரன் அமாவாசையோடு இருக்கிறாரா இங்க இருக்கிறாரா அங்க இருக்கிறாரா தேய்வரையாக இருக்கிறாரா சனியின் பார்வையில் இருவரும் இருக்கிறார்களா குருவின் பார்வையில் இருவரும் இருக்கிறார்களா இவரே பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா இப்படித்தானே போகணும் சூரிய சந்திரன் செவ்வாய் தசையில என்ன பலன் நடக்கும் என்ன பலன் நடக்கும் என்பதற்கான காரணிகள் எது